செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கை வேகமாக உயர்ந்து வருகிறது. சுற்றுலா செல்பவர்கள் வாடகைக்காரர்களை பணியமர்த்திக் கொள்வதில் சிரமமில்லை, ஏனெனில் அதிகபட்சமாக ஒரு வாரத்தில் அவர்களது சுற்றுலா முடிந்துவிடும். ஆனால் பணி நிமித்தமாக அயல் நாடுகளில் மாதக்கணக்கில் அல்லது ஆண்டுக்கணக்கில் தங்க நேரிடும் போது சொந்த வாகனம் வைத்துக் கொள்வதுதான் வசதியாக இருக்கும். ஆனால் அந்தந்த நாட்டு ஓட்டுநர் உரிமம் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். திக்கு தெரியாத இடத்தில் போய் இறங்கியவுடனே இதனை பெறுவது எளிதன்று. இந்தியர்கள் அதிகம் செல்லும் பல வெளிநாடுகளில் இந்திய டிரைவிங் லைசன்ஸை வைத்துக் கொண்டே கார் அல்லது மோட்டார் சைக்கிள்களை ஓட்ட அனுமதிக்கப்படுகிறது. அவ்வாறு இந்திய டிரைவிங் லைசன்ஸிற்கு அனுமதி தரும் வெளிநாடுகளின் பட்டியலை காணலாம். முதலில் ஜெர்மனி. ஜெர்மனியில் நுழைந்த நாள் முதல் 6 மாதங்களுக்கு இந்திய லைசன்ஸை வைத்துக் கொண்டு கார் பைக் கூட்ட முடியும். ஆனால் உங்களது டிரைவிங் லைசன்ஸின் மொழியாக்கம் செய்யப்பட்ட நகலை தூதரகத்திலிருந்து பெற்றுக் கொள்வது அவசியம். இல்லையெனில் சர்வதேச ஓட்டுநர் பெர்மிட் இருந்தால் பிரச்சனை இல்லை. வேக வரம்பு இல்லாத ஆட்டோபான் சாலைகளில் காரில் ஒரு சூப்பரான ட்ரிப் அளித்து வர இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்து ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவிலும் இந்திய டிரைவிங் லைசன்ஸை வைத்து கார் பைக் ஓட்ட அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் உங்களது பாஸ்போர்ட்டும் டிரைவிங் லைசன்ஸும் ஆங்கிலத்தில் இருத்தல் அவசியம். அத்துடன் இன்டர்நேஷனல் டிரைவிங் பெர்மிட் இருக்க வேண்டும். அடுத்து சுவிட்சர்லாந்து. பலரின் கனவு சுற்றுலா பிரதேசமாக விளங்கும் சுவிட்சர்லாந்து நாட்டிலும் ஒரு ஆண்டுக்கு தாய்நாட்டு டிரைவிங் லைசன்ஸை வைத்து கார் பைக் ஓட்ட அனுமதிக்கப்படுகிறது. அங்குள்ள செயின்ட் கோத்தார்டு கணவாய்க்கு ஒரு ரவுண்ட் செல்ல மறவாதீங்க. இந்திய டிரைவிங் லைசன்ஸ் செல்லுபடியாகும் வெளிநாடுகளில் அடுத்ததாக நியூசிலாந்து. நியூசிலாந்து நாட்டிலும் இந்திய டிரைவிங் லைசன்ஸ் வைத்து வாகனங்களை ஓட்டுவதற்கு அனுமதி இருக்கிறது. அங்குள்ள தேம்ஸ் பகுதியில் உள்ள கோரமேண்டல் சாலையில் பயணிக்க தவறாதீர்கள்.